Hello, I'm Dr. Aishwarya. I'm a gynecologist and a fertility specialist at A4 Fertility Center, Virugambakkam, Chennai. In the video, we will talk about thyroid hormones' importance in pregnancy and fertility. So, hormones are not important. Hormones are not awareness. But hormones are not a body. Essential ஒரு செல் இன்னொரு செல்லோட கம்யூனிகேட் பேசணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் மூலமாக தான் பேசுவாங்க. பாடியில் தைராய்டு தவிர மற்ற நிறைய உறுப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேன்க்ரியஸ், எதுனால டயபெட்டிஸ் வந்து வருதோ அதுவுமே வந்து ஒரு எண்டோக்ரைன் ஹார்மோன் தான், இன்சுலின்றது. ஓகே, சரி, தைராய்டுனா என்ன? தைராய்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது ஹார்மோன் சுரக்கும் ஒரு கிளாண்ட் நெக்கில் வந்து எல்லாருக்கும் இருக்குது. இது பட்டாம்பூச்சியோட வடிவத்தில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் தைராய்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படுது, இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டால், முக்கியமான காரணம் வந்து ஸ்க்ரீனிங். முன்னாடி இந்த அளவுக்கு தைராய்டு டெஸ்ட் நிறைய பேருக்கு எடுக்கலை. இந்த இப்போது நிறைய ரிசர்ச் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ எடுக்க ஆரம்பிச்சதுனால ப்ரெக்னென்சிலையும் ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரை பண்ணும்போதும் நிறைய பேருக்கு எடுக்கிறதுனால நமக்கு இப்போ நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது ரீசன், இது பேரெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது நம்ம இருக்கிறதே வந்து கொஞ்சம் மாறிட்டதுனால, முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம அந்தளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனாலையும் இப்போ உட்காந்துட்டே வேலை செய்கிறது நிறைய இருக்கிறதுனாலையும் இந்த தைராய்டு இந்த ஹார்மோன் பேலன்ஸ் வந்து முன்னாடியை விட அதிகமாக வந்து தெரிய வருது. ரொம்ப அதிகமாக தைராய்டு இருந்ததுன்னா அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஹைப்போ, ஹைப்போனா கம்மி, ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு ஹார்மோன்றது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியிலேருந்து அவங்களோட பேபிக்கு போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, பேபியோட மூல வளர்ச்சிக்கும் ஐக்யூக்கும் இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இது ப்ரெக்னென்சியில் அதுவும் முதல் 3 மாதத்தில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, குழந்தையில் இயற்கையாகவே வந்து கரு தரிக்கும் போது தைராய்டுன்ற சுரப்பி வந்து இருக்காது. அம்மா கிட்டேருந்து தான் எல்லா ஹார்மோன்ஸுமே போகும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 வாரம் ஆகிற வரைக்குமே வந்து அவங்களுக்குன்னு உள்ளே இருக்கிற தைராய்டு சுரப்பி வந்து சரியாக வேலை பண்ணாது. ஸோ அம்மாவுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் அது டைரெக்டாக குழந்தை மேலே காமிக்கிறதுனால ப்ரெக்னென்சியில் தைராய்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, இப்போது ஹைப்போ தைராய்டிசம், அதாவது ரொம்ப கம்மியான தைராய்டுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காமன். தைராய்டு வந்து TSH-ன்ற ஒரு வேல்யூ பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு தான் வருவாங்க, எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்போ தான் வந்து அதை பற்றி தெரிய வரும். ஸோ இது எப்போ பண்ணுறாங்க அந்த தைராய்டு TSH-ன்ற ஹார்மோன்னா, முதல்ல நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட கைனகாலஜிஸ்ட் கிட்ட விசிட் வந்து உங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே இப்போது முக்கால்வாசி கைனகாலஜிஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கைட்லைன்ஸ்லேயே இது பண்ணணும் அப்படின்றது வந்துருச்சு. சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தைராய்டோட எஃபெக்ட் இன்னும் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா இங்கே நம்மளை சுற்றி கடல் இருக்குது. ஸோ அந்த அயரன் சத்து வந்து இயற்கையாகவே நம்ம மண்ணில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தெரியல. பட் இதுவே நீங்கள் நார்த் சைடில் போய் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸில். ஏன்னா வந்து அவங்க மலைப்பகுதியிலேருந்து வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த ஹிமாலயன் பெல்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி, என்னென்னலாம் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் வந்து சாப்பாட்டில் அயடின் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அயடைஸ் சால்ட் நம்ம எடுத்துக்கிட்டா இந்த குறைபாட்டை நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். மற்றபடி என்ன காசஸ்னால், ஃபெமிலியல், அதாவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு வரா மாதிரி, அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரா மாதிரி, ஜெனட்டிக் இல்லை வேறு யாருக்காவது இருந்தால் கூட வந்து வரா மாதிரி, இல்லை அதுக்குன்னு ஜீன்ஸ் வந்து இருக்கிற குழந்தை இருந்ததுனாலும் தைராய்டு வரா மாதிரி இருக்கும். ஆட்டோ இம்யூன், ஆட்டோ இம்யூன்னா தன்னோட ஓன் செல்லை வந்து அந்த பாடியே வந்து கொண்டுடும். அது பேர், அதாவது வேறு பாடியோட செல்லுன்னு நினச்சிட்டு ஓன் செல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரியூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபேக்ட் டயபெட்டிஸே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸில் சம்மந்தப்பட்டிருந்தான். ஸோ தைராய்டும் ஆட்டோ இம்யூனுக்கும் சம்மந்தம் இருக்கிறது. அப்புறம் சில பேருக்கு சர்ஜரி பண்ணி சில விஷயங்கள்னால தைராய்டு எடுத்திருப்பாங்க, இல்லாட்டியும் வேறு எதுக்காக வந்து கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுத்துருப்பாங்க, இதனால கூட தைராய்டோட வேலை வந்து கம்மியாகவே செய்யும். சரி, தைராய்டு ஹைப்போ தைராய்டு இருந்தால் என்னென்ன
சிம்டம்ஸ் இருக்கும், டயர்ட்னஸ், வெயிட் கெயின், அதாவது வெயிட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது, ரொம்பவே குளிராக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின் அண்ட் மோஷன் சரியாக போகாது. இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறேன்னா ரொம்ப டிப்பிக்கலாக ரொம்ப ஹை வேல்யூஸ் ஆஃப் தைராய்டு இருக்கும்போது தான். ரொம்ப இப்போ திடீர் நம்ம பேஷண்ட் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, தைராய்டு வேல்யூஸ் மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா பின் சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஜஸ்ட் டெஸ்ட்டில் தான் இருக்குது, தைராய்டு டிஎஸ்ஹெச் வேல்யூஸ் மட்டும்தான் உயர்வாக இருக்குது, மற்றபடி அந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் ஹார்மோன் தட் இஸ் T4ன்ற ஹார்மோன் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், இதை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும்னு அர்த்தம். ப்ரெக்னென்சியில் இதை ஈஸியாக கண்டும் பிடிக்க முடியாது, ஏன்னா நார்மல் ப்ரெக்னென்ட் விமனே கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்கும், அவங்களுக்கே கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஸோ இதெல்லாம் ரொம்ப மாஸ்க் ஆகிடும். ஸோ பிளட் டெஸ்ட் வச்சு தான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி தைராய்டு கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவுடனே உங்கள் டாக்டர் உங்களுக்கு டிஎஸ்ஹெச்னு எழுதிடுவாங்க. அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபர்தர் ஆன் T4 T3 அப்படின்ற ரெண்டு வேல்யூ எழுதிடுவாங்க. இதை யூஸ்வலாக எம்பிஸ் நமக்கில் கொடுக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. டிஎஸ்ஹெச் வேல்யூ மோர் தென் 4 இருந்தது அப்படின்னா அது ப்ரெக்னென்சியில் ட்ரீட் பண்ண வேண்டிய தைராய்டு அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப் வேல்யூஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அதோடு கம்பேர் பண்ணிவிட்டு இந்த லேப் வேல்யூ நல்லா தானே இருக்குது மேடம், ஏன் எனக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான ஒரு அடல்ட்டுக்கும் ப்ரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்டில். ஸோ நமக்கு ப்ரெக்னென்சியில் கட் ஆஃப் 4 அப்படின்னு இருக்கிறதுனால எனி திங் மோர் தேன் 4 வில் பி ட்ரீட்டட் இன் ப்ரெக்னென்சி. சரி, ஹைப்போதைராய்டுனால ப்ரெக்னென்சி என்னென்னலாம் பாதிக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். பட் ரொம்பவே அதிகமான ஹைப்போதைராய்டு வந்து டிஎஸ்ஹெச் வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் தான் இந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும். சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, ப்ரெக்னென்சியில் பிபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அனீமிய ரத்த சோகை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜஸ் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கும் அண்ட் இன் சம்டைம்ஸ் பேபி வந்து உள்ளுக்குள்ளேயே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது எனக்கு ப்ரெக்னென்சியில் தைராய்டு வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ என்ன பண்ணுவாங்க உங்கள் டாக்டர்னா, நான் சொன்ன மாதிரி 4 மேலே கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் வந்து ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் தைராய்டு டேப்லெட் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க, அதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் கழித்து திருப்பி உங்களை தைராய்டு வேல்யூஸ் ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயே உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அதே டோஸை வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி மட்டும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ சரியாகலைன்னா இன்னும் டோஸை கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது தைராய்டு ஏற்கனவே இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் எடுத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25 எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 37.5 or 50 எடுக்கிற மாதிரி உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆன உடனே ஃபஸ்ட் விசிட்லேயே உங்கள் டாக்டர் கிட்டே சொல்லணும், நான் இந்த அளவுக்கு தைராய்டு டோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்கள உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது ஏன்னா ப்ரெக்னென்சியில் தைராய்டோட தேவை கொஞ்சம் அதிகப்படும். சரி, அடுத்த விதமான தைராய்டு என்னென்னா ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது டிஎஸ்ஹெச் வேல்யூ ரொம்பவே குறைச்சலாக இருக்கும் ஆனால் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும், அதாவது டூ மச் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் தான் ஹைப்பர் தைராய்டிசம். இது ஹைப்போ தைராய்டிசமோட கொஞ்சம் டிஃபிகல்ட் டு மேனேஜ் பிகாஸ் ஆஃப் தி சிம்டம்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ சிம்டம்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக உங்களுக்கு இருக்கும் கழுத்தில் இருக்கிற அந்த கிளாண்டே, அதே மாதிரி சில பேர் ரொம்ப பெரிய கண், திடீர்னு கண் ரொம்ப பெருசாகிடும், வெயிட் திடீர்னு குறைஞ்சிட்டு வருவாங்க, மூடு ரொம்ப ஸ்விங்ஸ் இருக்கும், திடீர்னு நிறைய டக்கு டக்குன்னு வேர்த்து போகும், அதே மாதிரி கை இப்படி வைக்க சொன்னீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு உடனே ஸ்பாட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் தேர் ஹேவிங் ஹைப்பர் தைராய்டிசம். இது ஹைப்போ தைராய்டிசமை விட ரொம்பவே கம்மியான சதவீதத்தில் தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தைராய்டை குறைக்கக்கூடியதா மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் வில் வேரி ஃப்ரம் 1% to another% இட் இஸ் யூஸ்வலி ஸ்டார்டட் பை அன் எக்ஸ்பர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அன் எண்டோக்ரினாலஜிஸ்ட் ஆர் அ பர்சன் ஹூ ஹேஸ் குவாலிஃபைட் டிகிரி டு ட்ரீட் ஹைப்போதைராய்டிசம். ஏன்னா வந்து திஸ் இஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் டு ட்ரீட் தன் ஹைப்போதைராய்டிசம். அண்ட் இப்போது இன்கேஸ் மெடிசின்ஸ் நம்ம எடுக்கலைன்னா இதுலேயும் உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் மதர் வரும், அதே மாதிரி மிஸ்கேரேஜஸும் வரும். ரொம்ப காமனான ஒரு குவெஸ்டின், டெலிவரி எனக்கு முடிஞ்சிருச்சு ஸோ நான் தைராய்டு எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான். யூஸ்வலி டெலிவரி முடிஞ்ச உடனே உங்கள் டோஸை கொஞ்சம் குறைச்சி நம்ம கண்டினியூ பண்ண தான் சொல்லுவோம். அண்ட்
ஆறு வாரம் நீங்கள் உங்களுக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போட வரும்போது திருப்பி வந்து அந்த டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தைராய்டு டெஸ்ட்டை எடுத்துட்டு தென் வி வில் டூ த டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். சில பேர் வில் கண்டினியூ டு பி ஹைப்போ தைராய்டு அண்ட் சில பேர் வில் நாட் நீட் ஃபர்தர் மெடிக்கேஷன்ஸ், பட் அவங்களுக்கு திருப்பி அடுத்த ப்ரெக்னென்சியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவசியம் நீங்கள் ஆறு வாரத்தில் அந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நான் இப்போ டேப்லெட் எடுக்கிறதுனால என் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் இன் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ரெக்னென்சி. நீங்கள் கண்டிப்பாக அந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ தைராய்டு அண்ட் ஃபர்டிலிட்டி, அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். தைராய்டு ஹார்மோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடியில் நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணுது. இந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி. இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இதோட ஆராய்ச்சிகள்லாம் அதிகமாக வந்து இதை பற்றி இன்னுமே நிறைய தெரிய வந்திருக்கு. அதாவது இது முட்டையோட குவாலிட்டி, முட்டையும் விந்தும் சேர்றது, அதாவது ஃபர்டிலைசேஷன், அண்ட் அந்த கரு போய் உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிறது, தட் இஸ் இம்ப்ளான்டேஷன், இது எல்லாத்தையுமே பாதிக்குது. அதே மாதிரி ஒரு விந்தணுவோட மூவ் ஆகிற தன்மை, அதோட வடிவமைப்பு எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஃபர்டிலிட்டின்றது கரெக்டாக நடக்கும். சரி, நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு ஏற்கனவே தைராய்டு இருக்கே, ஆனால் நான் கன்சீவ் ஆகிட்டேனே, எப்படி வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். சரி, பெரிய லெவலில் நமக்கு ரிசர்ச் எவிடன்ஸ் இல்லைனாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் ட்ரைங் ஃபார் ஃபர்டிலிட்டி ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும், எஸ்பெஷலி ஃபார் த ஃபீமேல் பார்ட்னர். அவங்களுக்கு வேல்யூ வந்து 2.5-4 நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது எப்போ இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ்னால், உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அபார்ஷன் ஆகிருந்ததுனாலோ இல்லை ஐவிஎஃப் ஃபெயிலியர் அதிகமாக இருந்ததுனாலோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிமிலர்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா, ஈவன் கொஞ்சம் ஸ்மால் கரெக்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை தீர்ந்து அவங்க நிறைய பேர் கன்சீவும் ஆயிருக்காங்க. நவ் சம் டிப்ஸ். ஸோ தைராய்டு மெடிசின்ஸ் எடுக்கிறது பற்றி தான் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க. மெயினாக வந்து வாங்குற அதே பிராண்டை கண்டினியூஸாக வாங்குங்க. நிறைய கமர்ஷியல் பிராண்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஒரு வாட்டி இந்த பிராண்ட், இன்னொரு வாட்டி அந்த பிராண்டுன்னு வாங்கினீங்கன்னா அந்த ஃபார்முலேஷன்ஸ்க்கு வந்து வித்தியாசப்படும். ஸோ அதனால் ஒரே பிராண்டாக வாங்கிக்கோங்க. செகண்ட் வந்து, அதை ஒரு ஹீட் இல்லாத ஒரு பகுதியில், அதாவது ஸ்டோர் என்ன கூல் ட்ரை பிளேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, கரெக்டாக அதே மாதிரி ஒரு இடத்துல, ரொம்ப வெயில் படாத ஒரு இடத்துல தான் வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருப்பாங்க அப்சார்பண்ட்டுன்னு, அதை வெளியில் எடுத்து போட்டுறக்கூடாது, இல்லாட்டி அதில் ஈரப்பதம்லாம் உறிஞ்சி தைராய்டோட அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். காலையில் வெறும் வயிற்றில் அது ஃபஸ்ட்டு திங்காக நீங்கள் எடுத்து ஆகணும். யூஸ்வலாக ப்ரஷிங்கோடு இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நம்ம மறக்காமல் இருக்கலாம். அதை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரமாவது வேறு எந்த ஒரு பொருளும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அண்ட் அயர்ன் கால்சியம் இன்கேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக இதோட கூடவே சாப்பிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அந்த டேப்லெட்டை சாப்பிட மறந்துட்டீங்கன்னா உடனே எப்போ ஞாபகம் வருதோ சாப்பிட்ருங்க. 1 or 2 tablets மிஸ் பண்ணிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, பட் ஆனால் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அனதர் வெரி காமன் க்வெஸ்சன் விச் வி ஆஸ்கஸ், எனக்கு தைராய்டு இருந்தால் நான் என்ன டயட் சாப்பிடணும்? ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் டயட்டும் தைராய்டு கிடையாது. தைராய்டு இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோமோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு இருக்கணுமோ, இந்த ஸ்மால் ஸ்மால் தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓவர் வெயிட் இருந்தீங்கனாலும், பிசிஓஎஸ் இருந்தீங்கனாலும் தைராய்டுக்கு வந்து அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, நம்ம ஆக்டிவாக இருக்கணும், வெயிட் குறைக்கணும், அண்ட் நம்மளோட பிஎம்ஐயை கரெக்டாக வந்து 18-25 வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட தைராய்டோட டோஸ் கூட கொஞ்சம் குறைச்சல் ஆகும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு நல்லாவே தைராய்டு இருந்தது, கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் இருந்தது, அண்ட் ஹையர் டோஸ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த கேபேஜ், ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் அண்ட் டர்னிப் இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இது பேர்லாம் காய்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க, தைராய்டு உருவாக்கக்கூடிய பொருள்கள். அதே மாதிரி சோயா கலந்த ப்ராடக்ட்ஸ், அண்ட் அதே மாதிரி சில சிறுதானியங்கள்லாம் வந்து அளவாக எடுத்துக்கணும். எதுவுமே எடுத்துக்க கூடாதுன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் அனதர் காமன் மெத்திஸ், நான் தைராய்டுனால வெயிட் கெயின் பண்ணிட்டேன், எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தைராய்டுன்றதுனால வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிடு இருந்தாலும், நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட் திருப்பி வந்து தைராய்டை ரீப்ளேஸ் பண்ணி அது உங்களுக்கு நார்மல் வெயிட்டுக்கு கொண்டு போயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு டிசீஸ்னு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து விடும் கெட் ஓவர் இட்.
ஸோ அதனால் அதை பற்றியே யோசிச்சு யோசிச்சு எனக்கு பிசிஓஎஸ் வந்துருச்சு, எனக்கு தைராய்டு வந்துருச்சு, அதனால் வெயிட் போட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வெயிட் போட்டதுனால தான் அந்த பிசிஓஎஸும் தைராய்டும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெயிட்லாம் போடாது. செகண்ட், தைராய்டுனால எனக்கு பிசிஓஎஸ் வருமா அப்படின்னு. பிசிஓஎஸ் அண்ட் தைராய்டு ஆர் டூ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். அது வேறு மாதிரியான விஷயங்கள்னால வருது, இது வேறு மாதிரி விஷயங்கள்னால வருது. ஆனால் ரெண்டுமே நிறைய பேருக்கு சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸசைஸ் தான். அண்ட் ஃபைனலி, எங்களை அடிக்கடி கேட்குற கேள்வி, நேச்சுரலாக தைராய்டு சரியாக போகுமா அப்படின்னு. சி, நேச்சுரல் மெத்தட்ஸ் அப்படின்னா நான் திருப்பி அதே சொல்கிற மாதிரி வெயிட் லாஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான். பட் ஆனால் மெடிசன்ஸ் அப்படின்றது சில விஷயங்களுக்கு ரொம்பவே எசென்ஷியல். ஒன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ரீசென்ட்லி வாட்ச் ஹி டிட் இஸ் தைராய்டு மெடிசன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து சுத்தமாக சாப்பிடாம நிறுத்திட்டாங்க, நேச்சுரலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டாங்க என்ன. பட் ஆக்சுவலி அவங்களோட தைராய்டு லெவல்ஸ் ரொம்பவே அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. கரெக்டான டைமுக்கு போய் இதை செக்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே நீங்கள் கண்ட்ரோலில் இதெல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் தைராய்டு அண்ட் ப்ரெக்னென்சி ஃபர்டிலிட்டியில் உங்களுக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.